ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஆர் கிஷோர்குமார் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ், அதாவது தமிழ்நாடு நேட்டிவ் பிரீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஒரு பழைய வீடியோவை பற்றி இதில் பேச போகிறேன். தூர்தர்ஷன் டிடியில் வந்து மேபி அது வந்து 1980களில், அதாவது 80ஸில் எடுக்கப்பட்ட வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு வீடியோ கேமராவெல்லாம் வச்சு யாரும் எடுக்கிறது இல்லை. மேக்ஸிமம் நம்ம நேட்டிவ் பிரீடை கண்ணி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை, இதையெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்திருப்பாங்க. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். தூர்தர்ஷனில் வந்து டிடியில் வந்து பார்த்திங்கன்னா, அது ஹிந்தியில் வந்து நம்ம கன்னி சிப்பி பாறையை பற்றி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தம்பி மூலியமாக கிடச்சிச்சு. ஸோ அதை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட எந்த இன்ட்ரொடக்ஷனும் கொடுக்காமல் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கிளிப்பு தான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப 80களில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கணும். ஸோ அந்த காலகட்டத்தில் வேறு யாராவது வீடியோ எடுத்தாங்களான்னு கூட தெரியல. ஸோ அதில் உள்ள ராஜபாளையம், கோம்பை எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்போ எப்படி இருந்திருக்கு கண்ணி எல்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வைக்கிறேன். அடுத்து வந்து என்னென்னாக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம நேட்டிவ் ப்ரீடை வந்து வளர்க்க ஆசைப்பட்றாங்க. ஸோ நான் அதிகமாக வந்து நம்ம சேனலில் வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. என்ன காரணம் அப்படின்னாக்க, ஸோ ஓவர் ப்ரொமோட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து அது ஃபேமஸ் ஆனதுனால ஸோ அதோடய விலை அதிகமாகிடுச்சு. முறையற்ற ப்ரீடிங் நம்ம சொல்லக்கூடிய, ஸோ வந்து ரிலேட்டிவ்ஸுக்குள்ளேயே ப்ரீட் பண்ணுற அந்த மாதிரி பிரச்சனைகள்னால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹிப் டிஸ்பிளேஷியா, பப்பி எல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது, கால் வளைஞ்சி போகுது. அதே மாதிரி ராஜபாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவிட்டுத்தன்மை ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஸ்கின் ப்ராப்ளம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இன்ப்ரீடிங் பண்ணதுனால செவிட்டுத்தன்மை அதிகமானதுனால நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, ரோட்டில் போய் அடிபட்டுருது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வந்து கோம்பையை பற்றி பண்ணாததுக்கு காரணம் என்னன்னாக்கா நிறைய கிராஸு, ஸ்ட்ரீட் டாக்ஸு, ஸோ அதையெல்லாம் எடுத்து வந்து பெரிய விலைக்கு வித்தர்றாங்க. ஸோ வீடியோ போட போட ஒரு ப்ரீடு ஃபேமஸ் ஆகுது. ஸோ அது வந்து வளரலை, அழிவை நோக்கி அழைச்சிக்கிட்டு போகுது. அதனால தான் வந்து நேட்டிவ் ப்ரீட்ஸை பற்றி நான் அதிகமாக வீடியோ போட்டு ப்ரொமோட் பண்ணுறதில்ல. இந்த கன்னி சிப்பி பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் வந்து கால் வளைஞ்சி போய் ரொம்ப கஷ்டப்படுது. அதே மாதிரி ராஜபாளையமும் மீனாக போயிடுச்சு. அடுத்து கோம்பை தான் கொஞ்சம் இப்போ தான் வந்துச்சுது, அதுலேயே நிறைய மால் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து ராமநாதபுரம் மந்தை நாய்களை பற்றி நிறைய பேர் வீடியோ பண்ண சொல்கிறாங்க, மண்டை நாயார் மந்தை நாயின்னு. ஸோ வீடியோட கமெண்ட்ஸில் பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் வந்து ராமநாதபுரம் மந்தை நாய்களை பற்றி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ப்ரீடாவது அழியாமல் நல்ல ஹெல்த்தியாக ஒரு பல்லாண்டு காலம் அதுவே வந்து நேச்சரில் அதுவே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு பரமக்குடி, முதுகுளத்தூர், ராமநாதபுரம் சைடு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட்டில் கூட அந்த டாக் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கணும்னா அடுத்து வந்து அதுலேயும் நிறைய இன்ப்ரீடிங் பண்ணுறது, வேறு ப்ரீடை மிக்ஸ் பண்ணுறது, அதிக விலைக்கு விற்கிறது, போட்டி பொறாமை அப்படின்ட்டு அந்த ப்ரீடையும் அழிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் அந்த வீடியோ நான் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ அதுவாவது சந்தோஷமாக எங்கேயாவது வாழட்டும்னு. ஸோ இந்த ராமநாதபுரம் மந்தை நாய்களை பற்றி ஃப்யூச்சரில் ரொம்ப அழிகிற மாதிரி ஆனால் அதுக்கான ஸ்டெப்பை கண்டிப்பாக நான் எடுப்பேன். ஆனால் இப்போ நம்ம வீடியோ பண்ண ஆரம்பித்தோன்னா அதை தேடி ஒரு கூட்டம் ஓட ஆரம்பிக்கும், அது பணமாக மாறும், அதில் நிறைய மால் ப்ராக்டிஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ப்ரீடும் வந்து பல நோய்களால் அந்த ஜெனட்டிக்கலாக வேறு ப்ரீடை மிக்ஸ் பண்ணுறது, அந்த ப்ரீடையும் அழிச்சிருவாங்கிற ஒரு பயத்தில் தான் நான் இது வரைக்கும் அதை பண்ணலை. ஃப்யூச்சரில் மேபி ரொம்ப அழிகிற நிலைக்கு போகும்பொழுது அப்படி ஒரு த்ரெட்டன் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அதை வீடியோவாக பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். Of an old building. दो सप्ताह पहले हमने आपसे एक विशेष हिंदुस्तानी कुत्ते की नस्ल पहचानने का सवाल पूछा था, और सवाल का सही जवाब भला और कौन दे सकता है? जी हाँ, सिद्धार्थ जी, जो स्वयं कुत्तों के शौकीन हैं, यानी कि डॉग लवर हैं, इसलिए सिद्धार्थ जी ये सम्मान आपके नाम। रेणुका ठीक कहती है, मैं पशु पक्षियों को बेहद प्यार करता हूँ, और सबूत है मेरा अपना कुत्ता। आइए जरा इनसे मिलते हैं, इन्हें छोटा मत समझिए, इनका कद ही इतना होता है, और इनका नाम है हॉट चॉकलेट, शहरी नाम है। अगर आप वनीला आइसक्रीम पे हॉट चॉकलेट सॉस डालें तो कुछ ऐसा ही रंग बन जाता है। शिकारी कुत्ता है ये, अंग्रेजी फॉक्स टेरियर, आज्ञाकारी और वफादार है ना? दो हफ्ते पहले पूछे गए सवाल के जवाब में
हमें 63,000 पत्र मिले हैं जिनमें से सिर्फ 7,000 पत्र सही हैं। लगता है कि आप में से बहुतों को राज्यपालियम भारत के गौरव के बारे में मालूम नहीं है। हमारी टीम डायरेक्टर शारदा बैल इस हिंदुस्तानी नस्ल के कुत्ते के बारे में और जानकारी दे रही है और इससे एक तरफ आपकी जानकारी बढ़ेगी और उम्मीद है कि दूसरी तरफ हमारे विदेशी दोस्त की भी। बात साथ की हो, प्यार की या वफादारी की, कुत्ता हमेशा से इंसान का साथी रहा है। कितनी अजीब बात है कि साहबी कुत्तों के बारे में बड़ी बड़ी बातें करने वाले हम अपनी हिंदुस्तानी नस्ल के कुत्तों के बारे में कितना कम जानते हैं। हमारे यहाँ कुत्ता परिवार का हिस्सा समझा गया है और श्वान देवता के रूप में पूजा गया है। भारत के अलग अलग इलाकों में कुत्तों की अलग अलग जातियाँ पाई जाती हैं, जैसे पहाड़ों में लासा अप्सो और भोटिया, मैदानी इलाकों में रामपुर हाउंड और मढ़ोल हाउंड। तमिलनाडु, जहां मिलती है कुत्तों की एक प्रसिद्ध जाति राजपालयम। इन कुत्तों को जंगली सुअर के शिकार और भेड़ बकरियों की रखवाली के लिए पाला जाता है। राजपालयम कुत्तों की छाती चौड़ी होती है, देखने में खूबसूरत। इन कुत्तों का शरीर भी शक्तिशाली होता है, पूंछ लंबी होती है और नाक गुलाबी। राजपालयम कुत्ते सिर्फ सफेद रंग में ही पाए जाते हैं। शिकार को सूंघकर या उसकी आहट पाते ही ये चौकन्ने हो जाते हैं। पुराने जमाने में राजाओं ने कुत्तों का इस्तेमाल युद्ध में भी किया था। 18वीं शताब्दी के इस चित्र में हैदराबाद के निजाम की फौज में घोड़ों, हाथियों और बैलों के साथ कुत्ते भी दिखाई देते हैं। जमाना भले ही बदल गया हो, पर आज भी इन राजपालयम कुत्तों को शाही अंदाज में ही पाला पोसा जाता है। युद्ध और शिकार में काम आने वाले कुत्तों को स्वभाव से खूंखार होना चाहिए, पर अपने मालिक और उसके परिवार के प्रति इनका लाड देखने लायक होता है। दक्षिण भारतीय कुत्तों में सबसे दुर्लभ सुंदर सुडौल शरीर वाले ये कुत्ते कन्नी के नाम से जाने जाते हैं। कन्नी का अर्थ होता है कन्या से। पिछली शताब्दी में इन्हें लड़की के दहेज में दिया जाता था, जिससे ये उसके नए घर की रक्षा कर सके। कन्नी कुत्तों का रंग या तो काला या बादामी होता है। इनका स्वभाव शांत होता है, जिससे घर में खेलते बच्चों को कोई खतरा नहीं होता। ये कुत्ते तेज दौड़ने के लिए मशहूर हैं, इसीलिए इनका इस्तेमाल खरगोश पकड़ने के लिए भी किया जाता है। मदुरई के स्थानीय राजाओं के प्रिय कुत्ते हुआ करते थे कोम्बई। पुराने जमाने में इनकी कीमत इतनी हुआ करती थी कि एक कोम्बई के बदले में घोड़ा तक खरीदा जा सकता था। कोम्बई कुत्तों का रंग कत्थई, शरीर सुगठित और पूंछ हंसी के आकार की होती है। हरदम चौकन्ने रहने वाले ये कुत्ते घर की रखवाली में बड़े काम आते हैं। इन्हें कैसा भी खाना दे दो, ये खा लेते हैं। देखा जाए तो विदेशी कुत्तों के मुकाबले हिंदुस्तानी कुत्तों को ज्यादातर सड़क के कुत्ते के तौर पर ही नजरअंदाज किया गया है। देसी कुत्ते कुछ कम नहीं। देसी हो या विदेशी, कुत्ता तो प्यार की सच्ची जबान पहचान ही लेता है। हाँ जी, कुछ समझ में आया आपको कि नहीं? यकीनन